வணக்கம் நேர்களை செய்திகளை வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா தனித்து போட்டி. 10 விழுக்காடு இடங்களை மட்டுமே ஒதுக்க அதிமுக முன்வந்ததால் முடிவு என அண்ணாமலை பேட்டி. அதிமுக சிங்கம் சிங்களா தான் வரும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கும். கூட்டணி முடிவு குறித்த கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. கூட்டணி இடப்பங்கீட்டை விரைந்து முடித்து விவரங்களை அனுப்ப திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு மு க ஸ்டாலின் அறிவுரை. திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியாக வாய்ப்பு. தஞ்சாவூர் பள்ளி மாணவி தற்கொலை தொடர்பாக சிபிஐ விசாரணை. மாணவியின் தந்தை தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மாணவி தற்கொலை தொடர்பாக பள்ளியில் விசாரணை. சக மாணவிகளிடமும் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர்கள் சந்திப்பு. பத்து மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான புதிய திருப்புதல் தேர்வு அட்டவணை வெளியீடு. பிப்ரவரி மாதம் திருப்புதல் தேர்வு நடைபெறும் என்று தேர்வுத்துறை அறிவிப்பு. நடப்பு ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 9.2 விழுக்காடு வளர்ச்சி பெற வாய்ப்பு. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல். நெல்லை கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே ஆன்லைனில் பதிவு செய்யும் வசதி. விவசாயிகளிடம் சிரமத்தை போக்கும் வகையில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் உத்தரவு. சிறு விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம், நாடாளுமன்ற உரையில் குடியரசுத் தலைவர் உறுதி. நீட் விலக்கு மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததற்கு கண்டனம். குடியரசுத் தலைவர் உரையின் போது தமிழகத்தைச் சேர்ந்த திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் முழக்கம். தென் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக முனீஸ்வர்நாத் பண்டாரியை நியமிக்க பரிந்துரை. உச்சநீதிமன்ற கொலீஜியம் முடிவு.